அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஸ்டார் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஸ்வீட்டோட பெருநாள் கொண்டாட போகிறோம். வாங்க, இது என்ன ஸ்வீட், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 1/2 hour போல் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இதை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இது ஒரு 1/2 hour நம்ம செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்டியான ஸ்வீட் இது. இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. ஒரு 1/2 hour நல்லா ஊறி இருக்குது நமக்கு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிக்கலாம். காட்டம்லாம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 1/2 liter பேக்கெட் பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 5-6 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா கொதித்து வத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நமக்கு ஒரு 200 gram அளவுக்கு சுகர் தேவைப்படும். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த 200 gram சுகர் சேர்த்துடலாம். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம நான்ஸ்டிக் கடாய் அப்படி இல்லைன்னா இரும்பு கடாயில் கிண்ணாதான் நமக்கு வந்து ஒட்டாமல் அடி பிடிக்காமல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது சீனிலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பு கடலைப்பருப்பு பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இது வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துட்டோம்னா தான் அந்த பச்சை வாசனை இருக்காது. நமக்கு 1/2 liter பாலுக்கு வந்து 1/4 kilo பால் கோவா வரைக்கும் கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் வாங்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் நாகூருக்கு வந்திருந்தீங்கன்னா நாகூர் பால் கோவா சாப்பிட்டவங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக தெரியும். இப்போ இதுக்கப்புறமா நம்ம வந்து கையெடுக்காமல் கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த பருப்பெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கையெடுக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதுக்கு வெறும் சாப்பாட்டு நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயிலும் சேர்த்து தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு வந்து நான் 50 gram அளவுக்கு சாப்பாட்டு நெய் எடுத்திருக்கேன், பசு நெய். இப்போது மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை பாதி சேர்த்துக்கலாம். நான் வந்து 50 gram நெய் எடுத்து வச்சுருந்ததில் பாதி நெய் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி நெய்யையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பால்கோவா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் பாதி நெய் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக மீதி இருக்க நெய்யையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நல்லா பாதியாக வத்த ஆரம்பிச்சிருச்சு. பால் நல்லா கெட்டி பதத்துக்கு வருது. இப்போது பால்கோவா வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சு. ரொம்ப கெட்டியாகக்கூடாது, ஓரளவுக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு நமக்கு கிட்டத்தட்ட மைசூர் பாக் செய்வோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்ததான் நான் வந்து நம்ம எந்த பவுலில் எடுக்க போகிறோமோ அந்த பவுலில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. பார்க்கும்போதே பால்கோவா வந்து சுட சுட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் உங்களுக்கு. அவ்வளோதான், ரொம்பவே எம்மியான பால்கோவா செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.